உண்மையிலேயே சூஃபிச வழியிலே நீங்கள் செல்வதாக இருந்தால் சென்றால் கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், பல பேர்களினால் தூற்றப்படுவீர்கள், ஏசப்படுவீர்கள், சில வேளை அடிக்கவும் படுவீர்கள், எல்லா பிரச்சனைகளும் வரும். எது வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் செல்லுகின்ற வரை உண்மையாக இருந்தால், நான் போகின்ற வழி உண்மையாக இருந்தால் அத்தனையையும் நான் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். நாங்கள் எங்களுடைய அமைப்பிலே உலமாக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதற்கு ஒரு காரணம் இருக்கு. சமூகத்தில் தலைமைத்துவம் தாங்கக்கூடியவர்கள் உலமாக்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்கு இலகுவானதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு எல்லாம் ஏற்றத்துக்கு மாற்றமாக தான் நடக்குது. உலமாக்கள் என்று சொன்னாலே இன்று என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு கொஞ்சம் தள்ளி வச்சு தான் பார்க்குறாங்க. நீங்கள் எந்த அமைப்பை சார் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லா அமைப்புலேயும் வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் உலமாக்களை தள்ளி விட்டு போட்டுட்டு பொதுமக்கள் இருப்பாங்க, கேட்டால் புத்திஜீவிகள் என்றுவார்கள். ஹாசே ஆசம் தஸ்தகீர், ஹாசே ஆசம் தஸ்தகீர், ஹாசே ஆசம் தஸ்தகீர், ஹாசே ஆசம் தஸ்தகீர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். ஒமா தௌஃபீக்கி இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம். சுபஹானகலா இல்மலனா இல்லாமா அல்லம்தனா இன்னக்க அந்தல் அலீமுல் ஹக்கீம். சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் எங்கள் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களுடைய கலையாளர்கள் உத்தம சஹாபாக்கள், தாபிஆங்கள், தபவுத் தாபிஈங்கள், இமாம்கள், அவுலியாக்கள், மஷாயிஹ்மார்கள், இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முஃமின்கள் முஸ்லீம்கள் அனைவர் மீதிலும் இறைவா நீயே சலவாத் என்னும் கருணையையும் சலாம் என்னும் ஈடற்றத்தையும் என்றென்றும் சொரிந்தருள்வாயாக. இன்று நாங்கள் அகில இலங்கை சூஃபிச ஆன்மீக பேரவையினுடைய இன்னுமோர் பிரான்ஞ்சை ஆரம்பிக்க இருக்கின்றோம் இந்த இடத்துல. அல்ஹம்துலில்லா, ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. உண்மையிலேயே இன்று உலகம் முழுவதும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது எத்தனையோ அமைப்புகள் உருவாக்கப்படுகிறது. அந்த அமைப்புகள் ஒவ்வொன்றதுடைய நோக்கங்களும் வந்து வித்தியாசமான நோக்கங்களாக இருக்கும். கொஞ்சம் காலம் இருப்பாங்க, அதுக்கு பின்னால் அந்த அமைப்பினுடைய உள்ரங்கம் என்ன என்று தெரிஞ்சதுக்கு பின்னால் வெளியே போய்த்திடுவாங்க. அல்லது அந்த அமைப்பினுடைய உள்ரங்கம் ஏதாவது அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கைக்கு அவர்களுடைய மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பதற்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அல்லாஹுடைய அருளை கொண்டு அகில இலங்கை சூஃபிச ஆன்மீக பேரவையினுடைய உள்ரங்கம் அது அல்லாஹுவையும் ரசூலையும் அல்லாஹும் ரசூலும் சொன்ன பிரகாரம் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவுத் தாபிஈங்கள், இமாம்கள், அவுலியாக்கள், மஷாயிஹ்மார்கள், இந்த அடிப்படையிலேயே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போக வைக்க வேண்டும், அதற்காக வேண்டி உழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இதை தவிர வேறொன்றும் பணம் காசுகள் சம்பாதிக்கிறதோ அல்லது வேறு ஏதாவது நாங்கள் செய்வதற்காக வேண்டி முயற்சிப்பதோ அது எதுவுமே இதில் கிடையாது. மொத்தமாக எங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே வந்து உள்ளம் சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். அதனால தான் அகில இலங்கை ஆன்மீக சூஃபிச பேரவையின்னு போட்டிக்கிறோம். காரணம், இது உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு போராட்டம். மக்களுடைய உள்ளங்களை நாங்கள் எவ்வாறு வென்றெடுத்து அந்த உள்ளங்களை பக்குவப்படுத்தி இறைவன் பக்கம் நாங்கள் மக்களை நேர்வழிப்படுத்துவது, இதுதான் எங்களுடைய முழு நோக்கமுமே. இறைவன் கூட குர்ஆனில் சொன்னான் இல்லையா, ஃபஇன்னல் ஜன்னத்த ஹியல் மஹ்வா. யார் அல்லாஹுக்கு பயந்து உளத்தூய்மையோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஒதுங்குகின்ற தலம் ஜன்னத், சுவர்க்கமாகும் என்று இறைவன் ஹக்க சுபஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். அதனால தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா இறை நேசர்களும் சூஃபியாக்கள் எல்லாருடைய கோட்பாடும் எப்படி இருந்தது என்று சொன்னால், உள்ளத்தை சரிபடுத்திக் கொள்வது, தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை தான் மேற்கொண்டார்கள். சில பேர்கள் வீட்டுக்குள்ளே இருந்து அந்த வேலையை செய்தார்கள். சில பேர்கள் ஊருக்குள்ளே இருந்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டிய முயற்சிகளை செய்தார்கள். இன்னும் பல பேர்கள் வீட்டிலும் முடியாது, ஊரிலும் முடியாது, நாட்டிலும் முடியாது, அதனால் காடுகளுக்கும் மலைகளுக்கும் பக்கமாக ஒதுங்கி போய்விட்டார்கள். இப்படி பல பேர்கள் ஒதுங்கி ஒதுங்கி நின்று தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டிய உண்டான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஏனென்றால் உள்ளம் பரிசுத்தமாகினால்தான் இறைவனிடத்திலே நாங்கள் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதனை யதார்த்த உண்மையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள்.
அதனால் தான் அந்த வழியிலே செல்வதற்காக வேண்டியான ஒரு முயற்சிகளை தான் நாங்கள் இன்று மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் விலாயத்தின் அரசர் ஹோசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருகை என்று சொல்லக்கூடிய காட்டுப்பகுதியிலே பல வருட காலங்கள் தனியாக தவம் இருந்தார்கள். இன்னும் எத்தனையோ வலிமார்கள் காடுகளிலும் மலைகளிலும் தனியாக தவம் இருந்தார்கள் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி. இப்படி அவர்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியது மட்டுமில்லாமல் ஏனைய மக்களுடைய உள்ளத்தையும் சீர் செய்வதற்காக வேண்டி உண்டான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள். அந்த முயற்சிகளினுடைய ஒரு பங்கு தான், ஒரு சிறு துளி தான் நாங்களும், அவர்கள் செய்த அந்த முயற்சியினுடைய ஒரு சிறு துளி தான் எங்களால் முடிந்த அளவு. எப்படியெல்லாம் மனிதர்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு முடியுமோ அந்த முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். ஹை அல்ஹம்துலில்லா. எனவே தான் பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை இவைகளை எல்லாத்தையும் விட்டு எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் முதல்ல பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு அமைப்பினர்களுக்கு மத்தியிலும் அமைப்புகளை உருவாக்குகின்ற பொழுது பிரச்சனை எழுகின்ற இடம் அங்குதான். இன்றைக்கு எத்தனையோ தௌஹீத் ஜமாத்துகள் அமைப்புகளை திறக்கிறார்கள், தொடர்ந்து கொஞ்சம் காலம் இருப்பாங்க, அதுக்கு பின்னால் பிரிவாங்க. ஆரம்பத்தில் சலபிகள் மட்டும் இருந்தாங்க, அதுக்கு பின்னால் எஸ்எல்டிஜேன்னு திறந்தாங்க, அப்புறம் ஏசிடிஜேன்னு திறந்தாங்க, அப்புறம் சிடிஜேன்னு திறந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரான்ச் திறந்து கொண்டு போகிறதுக்கு காரணம் அவர்களுக்கு இடையிலே வரக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள், அதே மாதிரி அவர்களுக்கு இடையிலே வர ஒழுக்க ஈனமான விஷயங்கள். இதுவெல்லாம் எப்போ வரும்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு உள்ளத்தில் வந்து இந்த நினைவு இருந்தால் பொருளின் மீதும் பெண்ணின் மீதும் அதே மாதிரி பணத்தின் மீதும் இந்த ஆசைகள் இருந்தால்தான் இந்த பிரச்சனைகள் வரும். எங்களிடத்தில் அந்த ஆசைகள் முற்றும் முழுதாக இல்லாமலாக்கி கொள்ள வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கமே. யாருக்கும் எந்த ஆசையுமே, நான் பணம் இவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், நான் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், நான் ஒரு தலைவராக ஆக வேண்டும், நான் இதில் ஒரு கட்சியில் ஒரு கட்சி மாதிரியே நினைச்சு கொள்ளக்கூடாது. இதெல்லாம் மொத்தமாக எங்களுக்கு வந்து இந்த ஆசைகளை அகற்றி ஒரு மனிதன் உள்ளத்திலே ஒரு பக்குவ நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் அந்த சூஃபிச வழி என்பது எங்களுடைய உள்ளத்திலே அது ஏற்பட்டுவிடும். அதனால் தான் அந்த அதற்கான முயற்சிகளை தான் நாங்கள் தற்பொழுது மேற்கொண்டு வருகிறோம். ஹைர் அல்ஹம்துலில்லா. அந்த அடிப்படையிலே தான் இன்றைய ஆன்மீக சூஃபிச பேரவையின் மூலமாக ஒவ்வொரு இடங்களிலாக எங்களுடைய பிராஞ்சுகள் திறக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இன்று இந்த வெள்ளம்பட்டி மெதரகுலன்னாவை இந்த பகுதியிலே அல்ஹம்துலில்லா உங்களை வைத்து நிறைய உலமாக்களை வைத்து இந்த பிரான்ச் திறக்கப்படுகிறது. காரணம், நாங்கள் எங்களுடைய அமைப்பிலே உலமாக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதற்கு ஒரு காரணம் இருக்கு. சமூகத்தில் தலைமைத்துவம் தாங்கக்கூடியவர்கள் உலமாக்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்கு இலகுவானதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு எல்லாம் ஏற்றத்துக்கு மாற்றமாக தான் நடக்குது. உலமாக்கள் என்று சொன்னாலே இன்று என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு கொஞ்சம் தள்ளி வச்சு தான் பார்க்குறாங்க. நீங்கள் எந்த அமைப்பை சார் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லா அமைப்புலேயும் வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் உலமாக்களை தள்ளி விட்டு போட்டு பொதுமக்கள் இருப்பாங்க. கேட்டால் புத்திஜீவிகள் என்றுவார்கள், கேட்டால் புத்திஜீவிகள் என்றுவார்கள். ஆனால் அவங்க தான் முன்னுக்கு நிற்பாங்க, உலமாக்கள் பின்னால் இருப்பாங்க, அவங்கள எடுபடி வேலைக்கு மாதிரி தான் வச்சு கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, உலமாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறேன் என்றால் ஒரு டாக்டராகவும் ஒரு இன்ஜினியராகவும் அல்லது ஒரு லோயராகவும் எந்த துறையிலே உலமாக்களுக்கு எந்த துறையில் அவர்கள் செய்ய முடியுமோ அத்தனை துறைகளும் ஒரு உள்ளடக்கம் தான் இந்த உலமாக்கள் என்பது. எல்லா துறையிலுமே அவர்களுக்கு தெரியும். வைத்தியம் செய்ய வேண்டுமென்றால் நாளை வார்த்தையை போட்டு குரானுடைய வசனத்தை வச்சு ஓதி பார்த்துடுவீங்க. சட்டம் பேச வேணுமென்றால் அவங்கக்கிட்ட தான் வந்து சட்டம் கேட்பாங்க எல்லாரும். பிரசங்கம் செய்கிறதுனா ஜும்மா பயனில் நீங்கள் சொல்கிறது தான் சட்டம். அங்கே எல்லாமே இருக்குது உலமாக்கள் கிட்ட தான். ஒரே ஆளுக்கிட்ட அத்தனை திறமைகளை மீக்கிறதாண்டா அது உலமாக்கள் கிட்ட தான் இருக்குது. அதனால தான் உலமாக்களை முற்படுத்தி அவர்களின் ஊடாக அந்த ஆலோசனைகளையும் எடுத்துக்கொண்டு இந்த அமைப்பு ஒரு முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக எங்களுடைய இந்த அமைப்பை அல்ஹம்துலில்லா இதனுடைய உருவாக்கம் அப்படித்தான் அமைந்திருக்கின்றது. அதனால் இன்றைக்கு பள்ளி வாசல்களில் இருக்கக்கூடிய நிறைய உலமாக்களுக்குரிய பிரச்சனைகளும் இதுதான். ஹக்கை பேச முடியாது, உண்மையை சொன்னால் பள்ளியிலிருந்து நீக்கப்படுவீர்கள், ஊரிலிருந்து ஒதுக்கப்படுவீர்கள், சமூகத்திலிருந்து தள்ளி வைக்கப்படுவீர்கள். ஏன் உண்மையை சொன்னால், அதுக்காக வேண்டி உண்மையை சொல்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுறேன். ஏன்னா எங்களுக்கு வேறு சம்பாத்தியம் தெரியல. பள்ளி வாசலில் இருந்தால்தான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தினால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் வேறு ஏதாவது சின்ன சின்ன எது செய்தென்றாலும் ஒருத்தருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உலமாக்களுக்கு இருந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் உண்மையை சொல்வதற்கோ ஹக்கை பேசுவதற்கோ அவர்களால் முன்வர முடியாது. அப்படித்தான் பேசினாலும் கூட ஏதாவது ஒரு போலீஸில் பிரச்சனை வந்து போட்டுடுவாங்க. இந்த இவர் இப்படி பேசிட்டாரு, உங்களுக்கு பின்னால் யாருமே வந்து உதவி செய்ய மாட்டாங்க, போலீஸுக்கு வந்து உங்களுக்காக வேண்டி யாரும் வாதாட மாட்டாங்க,
எந்த லோயஸ் மாரும் வந்து உங்களுக்காக வேண்டி முன்னுக்காக மாட்டாங்க. அப்படித்தான் லோயஸ் பிடிக்கிறதாக இருந்தாலும் கூட பணங்களை செலவழித்து உங்களுக்காக வேண்டி அந்த இடத்தை ஒதுக்கி அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யாருமே முன்வர மாட்டாங்க. அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்த்தீர்கள்னு சொன்னால் உலமாக்கள் பின்னால் நிற்கிறதற்குரிய காரணம் வந்து இத்தனை தகுதிகளும் இல்லாமல் போவதற்குரிய இது சப்போர்ட் இல்லாததும் காரணத்தினால. இந்த ஒட்டுமொத்த சப்போர்ட்டையும் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஒரு உத்வேகத்தை தருவதற்காக வேண்டித்தான் அகில இலங்கை சூஃபிச ஆன்மீக பேரவை ஹக்கான முறையிலே உண்மையான முறையிலே உங்கள் அனைவரையும் அரவணைத்து உங்களுக்கான பிரச்சனைகளையும் நீங்கள் உண்மையை சொல்வதற்கான வாய்ப்புகளையும் அமைத்து தருவதற்கான ஒரு இயக்கமாகத்தான் ஒரு அமைப்பாகத்தான் இந்த அகில இலங்கை சூஃபிச ஆன்மீக பேரவை தற்பொழுது வெற்றி நடை போடப்பட்டு கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த அகில இலங்கை சூஃபிச ஆன்மீக பேரவையோட இறுதி வரையிலும் நாங்கள் பயணிப்போம் என்ற அந்த நல்ல நீயத்தை உங்களுடைய உள்ளங்களிலே வைத்துக் கொள்ளுங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த கோட்பாடுகள் வந்தாலும் சரி, நான் முன்னெடுத்த காலை பின்னெடுக்க மாட்டேன் என்கின்ற ஒரு நீயத்தை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையிலேயே சூஃபிச வழியிலே நீங்கள் செல்வதாக இருந்தால் சென்றால் கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், பல பேர்களினால் தூற்றப்படுவீர்கள், ஏசப்படுவீர்கள், சில வேளை அடிக்கவும் படுவீர்கள், எல்லா பிரச்சனைகளும் வரும். எது வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் செல்லுகின்ற வரை உண்மையாக இருந்தால், நான் போகின்ற வழி உண்மையாக இருந்தால் அத்தனையையும் நான் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். இமாம் ஷிப்லி ரதியல்லாஹு அன்ஹு என்கிற மிகப்பெரும் சூஃபி மக்களினால் அடித்து துரத்தப்பட்டு ஹக்கை சென்னுவதற்காக வேண்டி அடித்து துரத்தப்பட்டார்கள். மரத்துக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு யோசித்தாங்களா, என்ன செய்வது, இந்த மக்களுக்கு நல்லது சொல்ல போகணும்னு சொன்னால் என்னை அடித்து துரத்து விட்டுட்டாங்களே என்னன்னு சொல்லி அவங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அந்த மரம் பேசியதை வரலாறு சொல்லி காட்டுகிறது. யா ஷிபிலி கும் மிசிலி, ஷிபிலியே எழுந்திருங்க, என்ன போல இருங்க என்றாங்களா. மரம் என்ன சொல்லிச்சு, என்ன போல இருங்க, ஏனென்றால் மக்கள் எனக்கு காய்க்க என்னுடைய மரத்தில் இருக்கக்கூடிய காய்களுக்கு கல்லாலும் பொல்லாலும் அடிக்கிறாங்க, நான் அவர்களுக்கு கனியை கொடுத்து கொண்டிருக்கிறேன், நான் அவர்களுக்கு நலவத்தையும் செஞ்சு கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு மக்கள் அநியாயம் செய்கிறார்கள், அடிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு நான் கனி கொடுக்குறேன் இல்லையா, இதுபோல நீங்களும் இருந்து கொள்ளுங்கள் என்று அந்த மரம் சொன்ன வரலாறு இருக்கிறது. இது சூஃபியாக்களுடைய யதார்த்தமான உண்மை. அதனால தான் எங்களுக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, முன்னெடுத்த காலை பின்னெடுக்காமல் அகில இலங்கை சூஃபிச ஆன்மீக பேரவையோடு நான் வெற்றிகரமாக இறுதி நாள் வரையிலுமே இன்ஷா அல்லாஹ் பயணிப்பேன் என்ற அந்த நியத்தோடு எல்லாருமாக ஒன்று சேர்ந்து நாங்கள் பயணிப்போம். எங்களுடைய உள்ளங்களை அறிந்தவன் அல்லாஹ் நிச்சயமாக நல்ல எண்ணங்களுக்கு நல்ல கூலி கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா.